இது மாதிரி ஆப்பிரிக்காவில் வந்து சிறுதானியங்களை புளிக்க வைக்கிறாங்க. ஓகி அப்படின்னு ஒரு ஃபுட் இருக்கு. இரு ஐஆர்யூ இரு என்று ஒரு சோளத்திலும் திணையிலும் புளிக்க வைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் ஆப்பிரிக்கா முழுக்க இருக்கு. ஜப்பானியர்கள் வந்து கம்போச்சா அப்படின்னு ஒரு டீ குடிப்பாங்க. தேநீரை புளிக்க வைக்கிறாங்க. தேயிலையில ஒரு புளிப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு காளானை போட்டு கம்போச்சா டீ என்று அங்கே ஜப்பான்லையும் சீனாவிலும் அவர்கள் அதை குடிக்கிறாங்க. இப்போ இதை முழுக்க ஆராய்ச்சி செய்த உணவியல் நிபுணர்கள் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட்டு தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்டில் தலை சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம கிட்ட இருக்கிற ஃபெர்மெண்டட் ஃபுட், நம்ம வீட்டு இட்லி, நம்ம தோசை, அந்த உணவை நம்ம வந்து எடுத்துரும். அதே மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட்டு தான் நீராக. இது மட்டும் இல்லை, எளிய கஷாயங்கள், கரிசலாங்கண்ணி கஷாயம், ஆவாரை கஷாயம், ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லி ரொம்ப சாதாரணம். இதே நிலத்தில் இந்த பக்கம் போய் வெற்றிடங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவாரை பூத்திருக்கிறதே பகல்ல நம்ம பார்க்கலாம். எல்லா பருவத்திலும் பூக்கக்கூடிய ஒரு பூ வந்து ஆவாரம் பூ. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருத தோலும் மிருதிடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு சொல்லியிருக்கான். ஆவாரை கஷாயம் அவ்வளவு நல்லது. சர்க்கரை வியாதியில காவிரி நீர் கடல் நீர்னு ஒரு ஒப்பீடு சொல்லுது சித்த மருத்துவம். காவிரி நீர் எப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும். உன்னுடைய சிறுநீர் நிறைய குளுக்கோஸோட வெளியே போச்சுன்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு நல்லா இருக்கும். கடல் நீர் உப்பாக இருக்கும். உன்னுடைய சிறுநீரில் புரதம் அதிகம் கழிந்து வெளியே போயிட்டு இருக்குன்னா அதற்கும் சிறப்பு வந்து ஆவாரை கஷாயம். மிக எளிய கஷாயம், பாட்டாக பாடிய போது யாரும் அதை பார்க்கல. இன்றைக்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, டெல்லியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சிகளையும் அவன் அத்தனை பேரும் ஆய்ந்து சொல்றான். ஆவாரை கஷாயம் அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் தினம் அருந்த வேண்டிய ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்படிங்கிறான். என்ன மருத்துவம்னாலும் எடுத்துக்கொள்வோம், நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்த மருத்துவமோ அத்தனை மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம். கூட ஆவாரை கஷாயத்தை ஒரு ஃபங்க்ஷனல் டீயா, நார்மல் டீக்கு பதிலாக ஆவாரை டீ எடுத்துக்கொள்வோம். அப்படி நம்முடைய உணவு இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவும் ஏதாவது ஒரு வகையில் என் உடலுக்கான மிகச்சிறப்பான உணவா என தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிடும். காலை உணவு எப்படி இருக்கலாம், காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் அப்படின்னு ஒரு அஞ்சாறுக்குள்ளே போய் நிற்கிறோம். தயவு செய்து அதுலேருந்து வெளியே வருவோம். இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம். இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது 50 வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமாக இருக்கீங்க. 45-50 வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள். நண்பர்களே, வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார், அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். காலையில் கொஞ்சம் சுண்டல், அது நல்ல கருப்பு கொண்டக்கடலையோ சிகப்பு நிற கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டக்கடலையோ, முளை கட்டிய பயறு, பாசிப்பருப்பு முளை கட்டின பயறு, அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு, இல்லை என்றால் நல்ல சூப்பு, 2 முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இல்லை நான் முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர், இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும். சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது, இதுதான் காலை உணவு. ஏன்னா பல பேருக்கு இட்லி தோசை இல்லைனாலே ஒரு மாதிரி வில விலன்னு வந்துடும். அப்படி கிடையாது, இப்படி உணவை எடுத்துக்கணும். 11 மணிக்கு பசிக்குமே, பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11:30 மணிக்கு ஆஃபீஸில் பசிச்சதுன்னா உங்கள் பையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. அது சிகப்பு கொய்யாப்பழமாக இருக்கட்டும், ஒரு கொய்யாப்பழம், இல்லைன்னா ஒரு ஆப்பிள், இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு, இல்லைன்னா ஒரு மாதுளம் பழ முத்துக்கள், ஏதாவது ஒரு சின்ன டப்பாவில் போய் எடுத்துட்டு ஒரு கிரீன் டீ குடிங்க, ஒரு கப் மோர் குடித்து கொள்ளுங்கள். அது மத்தியானம் 11:30 மணிக்கு இருக்கட்டும். மத்தியான உணவு எப்படி இருக்கணும், மத்தியான உணவு நல்ல சோறை இப்படி குமிச்சு வச்சு மேலேருந்து குழம்பு ஊற்றுனா அது 5 அருவி மாதிரி போகிற மாதிரி சாப்பிட வேண்டாம். உங்களுடைய தட்டில் 80% காய்கறிகளோ புலால் அருந்துபவர்கள் மீனோ கோழித்துண்டோ காடைத்துண்டோ இருக்கட்டும், கொஞ்சோல சோறு இருக்கட்டும். நான் பல மேடைகளில் அடிக்கடி சொல்வது பெண்களை பார்த்து, உங்கள் வீட்டில் இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை கிழக்கு பக்கமாக நின்று 3 தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் நிப்பாட்டி வச்சுருக்க பொக்லைன் எந்திர மாதிரியே எனக்கு தெரியும். பாலம் பாலமாக சோத்தை போட்டு போட்டே வீட்டில் பல பேர் தொப்பையோடையும் சுகரோடையும் இருக்காங்க. சோறை கண்டிப்பாக குறைக்கணும். குறைந்த அளவில் சோறு சாப்பிடுங்க. குறைந்த அளவு சாப்பிடக்கூடிய சோறும் நல்ல சிகப்பு நிறத்தில் உள்ள மாப்பிள்ளை செம்பா, ஞவர அரிசி, காட்டு யானம், கருங்குருவை, கருப்பு கவுனி, இப்படியான அரிசியை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எங்கே சார் கிடைக்கும், அமேசானில் போட்டால் அடுத்த வீட்டுக்கு வந்து நிற்குமா அப்படின்னு தேடக்கூடாது. இன்றைக்கி எல்லா இடத்திலும் கிடைக்கிறது.
நாம் கொஞ்சம் மெனக்கட வேண்டும், நாம் கொஞ்சம் கரிசனப்பட வேண்டும். சார் விலை கூடைய, நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க, சார் விலை கூடைய. நம்ம சார் நடித்த படத்தை முதல் நாள் ஷோக்கு எத்தனை பேர் 250 ரூபா கொடுத்து போய் பார்த்தோம். அப்போ அதுக்கு 200 ரூபா நம்ம கொடுக்கும்போது ஒரு கிலோ அரிசியை 110 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு கொடுக்கறத துளி கூட தயக்கம் காட்ட வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகும், அதனுடைய விலை இயல்பு விலைக்கு வர்றதுக்கு சற்று நாள் ஆகும். பெரிய அளவில் பயன்படுத்தும் போது, பெரிய அளவில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் போது விலை குறையும் தானாக. அதுவரைக்கும் 50 ரூபா 60 ரூபா கூட இருந்தாலும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடலாம். சாதாரணமாக நினைக்கிறேன் கவுனி அரிசினா என்னன்ட்டு, ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை யோசிச்சோன்னு வைங்களேன். கருப்பு கவுனி அரிசிக்கு சீனாவில் என்ன பேர் தெரியுமா, திபெத்தில் என்ன பேர் தெரியுமா, பர்மாவில் என்ன பேர் தெரியுமா, ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா. ஆங்கிலத்தில் ஃபோர்பிடன் ரைஸ்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசிங்கிறான். அதனால தண்டிக்கப்படணுமா, அதே இவர் சாப்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்மிய மன்னர்களும் சீன மன்னர்களும் திபெத்திய மன்னர்கள் மட்டுமே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அரிசி கவுனி அரிசி. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அவங்க பாதுகாத்தாங்க. இன்றைக்கு அதை ஆய்ந்து அறிந்த நம்முடைய இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்ல அவர்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறான், அந்த கவுனி அரிசியினுடைய கருப்பு நிறத்துல ஆந்தோசைனின்ஸ், அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் கத்திரிக்காயினுடைய மேல இருக்கு, அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் அந்த திண்டுக்கல் திராட்சையினுடைய தொலிக்கு மேல இருக்கு. எங்கெல்லாம் கருநீல நிறத்தை பார்க்கிறீர்களோ அதுல எல்லாம் அந்த ஆந்தோசைனின் இருக்கு. அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்களை கூட தடுக்கக்கூடியது. நல்லா புரிந்து கொள்ளும். இது வந்து நான் சும்மா கதை பேசுவதாக நினைக்க வேண்டாம், நீங்க போய் படிச்சு பாருங்க. கூகுள்ல போயிட்டு கவுனி அரிசியினுடைய மருத்துவ குணங்களை படிச்சீங்கன்னா அது சும்மா யாரோ எழுதுனா படிக்க வேண்டாம். நல்ல பப்மெட் இண்டெக்ஸ் சேனல்ல, இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோடைய பப்ளிகேஷன்ல பாருங்க, அந்த கவுனி அரிசியினுடைய ஆந்தோசைனின் எவ்வளவு நல்லது, அது எப்படி ஒரு ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவஞ்சராக, அதாவது செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு போய் இருக்கும்போது தான் அது செல்லை வந்து அழிக்கும். அப்படி செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு வராமல் விரட்டுவதற்குரிய தன்மையை அந்த கவுனி அரிசி வச்சிருக்கா. அப்போ உங்களுடைய சோறு ஒன்று கருப்பு நிறத்தில் இருக்கணும், இல்லைனா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஞவர அரிசி, இல்லை என்றால் மாப்பிள்ளை செம்பா. அந்த சிகப்பு நிறம் வந்து லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த லைகோபீன் சத்து இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய, ஆண்களினுடைய சிறுநீர் பாதையில் பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாண்டு ப்ராஸ்டேட் கிளாண்டு, இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு வயதாகும் போது எல்லோருக்குமே சற்று பருக்கும். அதுக்கு வந்து பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு ஆங்கிலேய மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அந்த பினைன் ப்ராஸ்டேட் இருக்கும்போது ஒரு பயமும் கிடையாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் அது வெகு சிலருக்கு புற்றுநோயாக மாறிடும். 75 வயசில் ராத்திரியில் 3 தடவை 4 தடவை எந்திரிச்சு யூரின் போகிறாரு, சில நேரத்தில் யூரினில் இரத்த கசிவோ சில நேரத்தில் சதை துணுக்குகளோ வருதுன்னு நம்மளுடைய தாத்தா வந்து சொல்லலாம். அப்படி சொன்னால் அது ஒருவேளை அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டினுடைய புற்றாக இருக்கக்கூடும். அந்த புற்று வராமல் தடுப்பதற்கு இந்த லைகோபின் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ நம்ம சிவப்பரிசியும் கருப்பரிசியும் என்ன பண்ண போகுது? வீட்டில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில அரிசின்னா சைக்கிளில் பின்னாடி 10 கிலோ வச்சு கட்டிட்டு போவோம். இனிமேல் தயவுசெய்து அப்படி வாங்காதீங்க. ஒரு 1 கிலோ அரிசியாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில்.